Hello friends, welcome back to our two videos. In this video, we will talk about Smadv and Antivirus. We will talk about Smadv 14.6 new version. So, in this version, we will talk about Smadv and Antivirus. We will talk about PC and install all the details in this video. So, in this video, we will talk about PC and free and Antivirus. So, we will talk about the best. So, we will talk about இந்த ஆண்டிரஸ் வந்து போறேன் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால தெரியும் சோ அதனால தான் டெடிகேட்டரா சொல்ல போறேன் சோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சீங்கனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனா கீழ இருக்கிற கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும் அத ஆல் செலக்ட் பண்ணாம போற லெவல் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இந்த வீடியோல போலாம் गाइस நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி வந்து இருக்கு என்ன சொல்லி வந்து பணம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மகிட்ட கவர்மெண்ட் லேப்டாப் வந்து இருந்துச்சு ஹெச்பி 245 அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து கவர்மெண்ட் லேப்டாப் சோ அது வந்து அதை வச்சு நான் வந்து பணம் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு கம்ப்யூட்டர் வந்து பணம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அங்க இருக்கிற போல்டர் இங்க மூவ் பண்ணுவேன் இங்க இருக்கிற போல்டர் அங்க மூவ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய சாஃப்ட்வேர் டிஃபரெண்டா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட நிறுத்துறதுன்னு தெரியல சோ எனக்கு ஃபுல் சிஸ்டம் ஃபுல்லா வந்து வைரஸா வந்துருச்சு அது வைரஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் கட்லாம் வராது ஜஸ்ட் நமக்கு என்ன சொல்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லா போல்டருக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா பிபின் அப்படின்னு ஒரு போல்டர் இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா போல்டர் இருக்கும் இப்ப நியூ போல்டர்னா நியூ போல்டர் இருக்கும் நியூ போல்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பிபின் அப்படின்னு ஒரு போல்டர் இருக்கும் சோ இந்த மாதிரி நம்ம எல்லா போல்டருக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா பிபின் அப்படின்னு சொல்லிட்டு வைரஸ் இருக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிளியர் பண்றதே தெரியல அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சிஸ்டமோட அந்த வைரஸ் இப்ப வந்து பிபின் சொன்ன பாத்தீங்களா அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்மாட் தான் பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிபின் வருஷன் வந்து கிளீன் பண்ணவே இல்ல அப்பதான் தெரிஞ்சு நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாட் ரொம்ப ரொம்ப பழைய வருஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோட மொபைல் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி நான் ஜஸ்ட் ஸ்மாட் வந்து அப்டேட் பண்ணேன் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிபினோட போல்டர் எல்லாமே கண்டுபிடிச்சது இது வைரஸ் வைரஸ்னு சொல்லி கண்டுபிடிச்சு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிபினோட சுத்தம் ஒரு போல்டர் வைரஸ் கூட இல்லாம நமக்கு ஸ்மாட் ஃபுல்லா வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு சோ அதுல இருந்து நான் வந்து ஸ்மாடோட பெரிய ஃபேன் ஆயிட்டேன் சோ அப்ப இருந்து நான் வந்து பணம் கிடைத்த ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் வந்து பணம் ஸ்மாட் வந்து பாத்தீங்கன்னா பிசி எப்பவுமே இருக்கும் ஸ்மாட் இருக்கும் அதுக்கப்புறம் கேஸ்பர் ஸ்கேல் எல்லாம் வந்து ஆவாஸ்ட் இந்த மாதிரி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் பட் ஸ்மாட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சிஸ்டம்ல தான் இருக்கும் பட் இப்ப வந்து பணம் கொஞ்சம் ஒரு 4-5 மாசமா நான் வந்து பணம் ஸ்மாட் யூஸ் பண்றதுல சோ நான் வந்து கேஸ்பர் ஸ்கே வந்து யூஸ் பண்றேன் எனக்கு அதே ஒன்னே ஒன்னு போதுமானதா இருந்துச்சு கேஸ்பர் ஸ்கே வந்து பணம் போதுமான அளவுக்கு இருந்தாலும் நான் வந்து ஸ்மாட் யூஸ் பண்றதுல சோ இதுக்கு நம்ம அடிஷனல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூஸ் பண்றதுல பட் இந்த ஸ்மாட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான ஒரு ஆன்டி வைரஸ் உங்ககிட்ட வந்து கேஸ்பர் ஒரு நல்ல ஆன்டிவைரஸ் இருக்கான அமௌண்ட் இல்ல இல்ல நான் வந்து அந்த அளவுக்கு இன்டர்நெட்டே யூஸ் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் நான் படம் பார்ப்பேன் மூவிஸ் கேட்பேன் சாங்ஸ் கேட்பேன் எனக்கு எதுக்கு ஆன்டிவைரஸ் அப்படின்னு சொல்லி தெரியுனா சோ இந்த ஒரு இந்த ஸ்மார்ட் ஆன்டிவைரஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்மார்ட் ஆன்டிவைரஸ் வந்து ஏன் யூஸ் பண்ணும் ஒரு சில பெஸ்டான காரணங்கள் வந்து பாக்கலாம் இந்த ஸ்மார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தோனேசிய கம்பெனி சோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் கோ பவுண்டர் எல்லாமே அங்கதான் இருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தோனேசியால வந்து ஒரு மேட் பண்ணது சோ அவங்க வெப்சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து புரியாத பாஷை எல்லாம் கொடுத்திருப்பாங்க சோ நான் எப்படி எனக்கு கண்டுபிடிச்சேன் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து இருக்கு ஜஸ்ட் அந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு அந்த வெப்சைட் வந்து ரீட் பண்ணி அவசியம் பெஸ்டான விஷயம் எல்லாம் கத்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மார்ட் இருக்கிற ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஃபீச்சர் என்ன சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபைல் சைஸ் கம்மி இதோட ஃபைல் சைஸ் என்ன சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 MB தான் சோ 6 MBக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி வைரஸ் அப்படின்னு கேட்கலாம் எஸ் நமக்கு 6 MBக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி வைரஸ் ஓகே அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் சொன்னோம் சோ நமக்கு 6 MB இருக்கிறதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்ல வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது சோ ஜஸ்ட் ஒரு 6 MB வந்து பாத்தா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடையாது ஜஸ்ட் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து எடுத்துக்கலாம் சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம இப்ப இருக்கிற கேஸ்பர் ஸ்கே அவாஸ்ட் அவேரா அதுக்கப்புறம் நிறைய ஏவிஜி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-250 MB 300 MB இருக்கும் சோ அதெல்லாம் நமக்கு வந்து பண்ண சிஸ்டம் வந்து ஸ்லோ பண்ணும் பட் இந்த ஸ்மாட் வந்து பணம் ஸ்லோ பண்ணவே பண்ணாது ஏன்னா இதோட சைஸ் வந்து பண்ண ரொம்ப ரொம்ப கம்மி நாள் அந்த அளவுக்கு வந்து பணம் சிபியூஸ் இதெல்லாம் எடுத்துக்காது இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லோயர் யூசேஜ் ஆன ஒரு சாஃப்ட்வேர் அப்படி சொல்லலாம் நமக்கு இது இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாகும் அதுக்கப்புறம் உங்க சிஸ்டத்தோட எந்த ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணது வந்து அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது நெக்ஸ்ட் முக்கியமான ஃபீச்சர் என்ன சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வந்து உங்க பென்ட்ரி வந்து உங்க பிசி கூட கனெக்ட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு பாப்அப் விண்டோ வந்து உங்களுக்கு பென்ட்ரி வந்து எப்ப பண்ணி செட் பண்றீங்களோ அப்பப்பலாம் வந்து பரம் ஒரு சின்ன ஒரு குயிக் ஸ்கேன் வந்து ரன் ஆகும் அப்படி இந்த குயிக் ஸ்கேன் வந்து ரன் ஆகும்போது உங்களுக்கு அப்பயே கண்டுபிடிச்சு கொடுத்துரும் ஏதாவது ஒரு வைரஸ் இருந்துச்சுன்னா சோ நீங்க வந்து பணம் அப்பயே செக் பண்ணிக்கலாம் சோ நமக்கு இந்த ஸ்கேஸ்பர் எல்லா ஆன்டிவைரஸ் அப்படிதான் பண்ணுவோம் பட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்லயே பண்ணுது சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் இது சோ நீங்க எப்ப ஒரு பென்ட்ரை வந்து இன்செர்ட் பண்ணினாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுத்துரும் சோ நமக்கு வைரஸ் வரக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்லலாம் பட் இன்டர்நெட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் யூஸ் பண்ண மாட்டோம் பட் மேஜர் 90 வந்து பாத்தீங்கன்னா பென்ட்ரை மூலமா தான் நமக்கு வைரஸ் வருது சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்துல வைரஸ் இருக்கும் சோ அந்த வைரஸ் நமக்கு வரும் நான் எப்படி முதல்ல சொல்லியிருந்தேன் வந்து பாத்தீங்கன்னா பிபின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருந்து என் ஃப்ரெண்டோட சிஸ்டத்துல எனக்கு வச்சு சேம் அதே மாதிரி நமக்கு வைரஸ் வந்து வரக்கான சான்ஸ் இருக்கு சோ இது என்ன பண்ணு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஓவர் டைம் உங்க பிசியில வந்து யூஎஸ்பி வந்து கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்க வைரஸ் இருந்துச்சுன்னா அது ஈஸியா டெலிட் பண்ணிடும் சோ ஒரு வைரஸ் விடுறதுல அது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு
அப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு சொல்லி வந்து வெப்சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு ஒரு சில வைரஸ் ஃபைல் என்னன்னு சொல்லி வந்து ரெஜிஸ்டர் வந்து செட்டிங்ஸ் வந்து மாத்தி விட்டுரும். சோ அந்த மாத்தி விட்ட செட்டிங்ஸ் எல்லாமே இது வந்து கரெக்டா வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம கிளியர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சிஸ்டத்துல வந்து ரெஜிஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு. ரெஜிஸ்டர் வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம். சோ வீடியோ வந்து இங்க போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்டி வைரஸ் சாப்ட்வேர் நமக்கு வந்து பண சிஸ்டம் கேன் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பண்ண ஏதாவது ஒரு பட்டியல அந்த போல்டர்ல மட்டும் வைரஸ் இருக்கு நினைச்சீங்கன்னா கஸ்டம் ஸ்கேன் வந்து கொடுத்துருக்காங்க. செலக்ட் பண்ணி நம்மளால வந்து கஸ்டம் ஸ்கேன் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அந்த போல்டர் ஒரு போல்டர் மட்டும் நம்ம வைரஸ் டெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல வந்து கொடுத்திருந்தாங்க வைரஸ் அப்லோட் பண்ற மாதிரி நமக்கு வந்து வைரஸ் டோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். சோ அது மூலமா என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைல் இருக்குன்னா அந்த ஃபைல் வந்து வைரஸா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது. ஜஸ்ட் அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டு நமக்கு நிறைய வெப்சைட்ல போய் செக் பண்ணும். சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வரும். இந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான வைரஸ் இல்ல, நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதே மாதிரி நம்ம சேம் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி நமக்கு ஸ்மாட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூனிக்கான ஃபீச்சர் வந்து இருக்கு. முக்கியமா தெரிஞ்சுக்க இது எந்த வகையில வந்து பரவாயில்ல ஸ்பான்சர் வீடியோ வந்து கிடையாது. சோ அவங்களோட லாங்குவேஜ் நமக்கு புரியாது. பெரிய வைரஸ் ஃபைல் ராஜானு அதுக்கப்புறம் ரான்சம்வேர் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க ஜஸ்ட் நம்ம நார்மலா ஒரு எல்லா வைரஸும் கண்டுபிடிக்கும். சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா செட் ஆகுதா நான் வந்து காஸ்பர்ஸ்கி யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம வந்து பண்ண இந்த வைரஸ் ஆன்டிவைரஸ் வந்து யாருக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பாக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் சொல்லி வந்து நம்ம பிசியில வந்துட்டு ஸ்மாட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு குயிக் லுக் வந்து பாத்தலாம். இப்ப இந்த வீடியோ வந்து பாருங்க. ஓகே, உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஜஸ்ட் நமக்கு கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாட் அப்படின்னு சொல்லி போட்டினாலே போதும் உங்களுக்கு வந்து அவங்களோட ஆஃபீஷியல் வெப்சைட் வந்து போயிடலாம். ஆஃபீஷியல் வெப்சைட்டில் ஜஸ்ட் இங்கே சைடில் போனீங்கனாலே போதும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடும் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் டேப் பண்ணுங்க, டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதோட எம்பி முதலே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வெறும் 5 MB ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கலாம் நமக்கு 5.5 MB கிட்டத்தட்ட ஒரு 6 MB குள்ள தான் அதோட ஃபைல் சைஸ். ஜஸ்ட் இப்போ இந்த இன்ஸ்டால் வந்து பண்ணிடலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வந்தாயிருச்சு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நமக்கு ஓப்பன் பண்ண கடைசி செகண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ தேவையில்லை, ஜஸ்ட் கண்டினியூ வந்து கொடுத்துடலாம். ஓகே கா, இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாட் இன்டர்ஃபேஸ். நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாட் 2021 வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 14.6.2. ஸோ இதுதான் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பண்ண நமக்கு வந்துட்டு 2 ஆப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபாஸ்ட் சிஸ்டம் ஸ்கேன், அதுக்கப்புறம் ஸ்கேன் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாஸ்ட் சிஸ்டம் ஸ்கேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்டிகுலராக எனக்கு இந்த இடத்துல மட்டும் டவுட்டாக இருக்குது, எனக்கு இதில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேன் வந்து பண்ணிக்கலாம். ஸ்கேன் ஆல்ரெடி வேணால் மொத்தமாக உங்களுக்கு வந்து எல்லாமே செலக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண எல்லாமே ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஃபாஸ்ட் சிஸ்டம் ஸ்கேன் வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து பென்ட்ரைவ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பென்ட்ரைவ் மட்டும் இருக்குது, ஜஸ்ட் நான் ஸ்கேன் கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபைலில் ஸ்கேன் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் நமக்கு இடன் ஃபைல் இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடன் ஃபைல்ஸ். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு ஸ்கேன் பண்ணி கொடுக்குது. ஸோ இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக செக் பண்ணுவோம். ஸோ ஒரு மேலோட்டமாக செக் பண்ணி நமக்கு வந்து பண்ணுறதா ஒரு முக்கியமான ஃபைல் இருந்துச்சுன்னா அது நமக்கு வந்து காட்டிடும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுவர் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இஸ் நாட் குட், ஸ்மாட் ஃபவுண்ட் 2 hidden files. ஜஸ்ட் நமக்கு வந்து பண்ண இடன் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த 2 hidden files வந்து பார்த்தீங்கன்னா அன் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நமக்கு ஜஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேணால் கொடுத்துக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டெலிட் வந்து பண்ணிக்க முடியும். இது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய டியூட்டோரியலாக தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, நமக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சிஸ்டம் ஸ்கேன், அதுக்கப்புறம் ஸ்கேன் ஆல் ட்ரைவ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது க்ளோஸ் பண்ணிட்டா கூட உங்களுக்கு வந்து பண்ண ரன் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டோம். பட் நமக்கு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார்க்கில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் ஸ்மாட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது மூலமாக நம்ம வந்துட்டு நம்ம ஸோ இப்போ நமக்கு கீழே வந்து டாஸ்க் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உங்கள் பென் ட்ரைவ் செட் பண்ணும்போதோ இல்லை ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்சி, ஸோ நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி அதை வைரஸ் செஞ்சால் தூக்கிடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய டியூட்டோரியல் கிடையாது. ஸோ ப்ரோ ப்ரொடக்டட் வந்து ப்ரோ இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். ஸோ நமக்கு இது ஃப்ரீயாகவே ஃப்ரீ வருஷனே நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்காகும். ஸோ அதனால் வந்து பார்த்தா தேவையில்லாமல் பெய்டு வந்து வேணாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஓகே வந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ் நம்ம சிஸ்டம் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அமௌண்ட் பே பண்ணணும். ஓகே, ஓகே, இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பேஜ். இந்த செட்டிங்ஸ் பேஜில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரோல் பண்ண கொடுத்துருப்பாங்க. நீங்கள் குயிக் மோட் ஃபார் யூஎஸ்பி ஸ்கேனிங் ப்ராசஸ். ஸோ உங்கள் யூஎஸ்பி கொடுக்கும்போது ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணணுமா, குயிக் மோட் ஸ்கேன் வந்து வரணுமா சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில செட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் இக்னோர் வந்து பண்ணிடலாம்.
இப்போ நமக்கு வந்து பணம் ப்ரோ அப்படின்னு சொல்லி டேப் இருக்குது. அந்த ப்ரோ டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாட் விசஸ் ஃப்ரீ ப்ரோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்மாடுக்கும் ப்ரோக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரோ அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் படிக்கலாம். ஸோ மாதிரி சொன்ன மாதிரி ப்ரோ வந்து தேவையில்லை. அவ்வளோதான் இந்த சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு சொல்கிறக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்டார்ட்அப்பில் வந்து நைட் இருக்கும். ஸோ உங்கள் பென் ட்ரைவ் பிசி எதை கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக் ஸ்கேன் பண்ணி அதில் இதன் ஃபைல் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ இந்த சாஃப்ட்வேர் பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு, என்னமா இருந்துச்சுன்னு சொல்லி வந்து பார்த்துருப்பீங்க, என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரெண்டு வருஷம் வந்து அவைலபிளாக இருக்கு, ஸ்மாட் ஃப்ரீ, ஸ்மாட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. ஸோ நான் வந்து பண்ண ஸ்மாட் ப்ரோ வந்து அப்கிரேட் பண்ணுறது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது தான் 200% ஒர்த்து, பட் பெயிட் பண்ணுற மாதிரி தான் வேண்டாம். ஸோ பெயிட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் நல்ல ஒரு ஆன்டிவைரஸ் வந்து போட்டு வாங்கிக்கலாம். ஸோ நம்ம எப்பவுமே பெஸ்ட்டாக சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்வஸ் கே தான். ஸோ நம்ம எல்லா வீடியோ போட்டிருக்கோம், இங்கே ஐ கார்டு வந்து செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக வந்து நம்ம கன்க்ளூஷன் போட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்மாட் வந்து யார் யூஸ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஸ்மாட் ஆன்டிவைரஸ் வந்து யாருக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து பண்ண லேப்டாப் இருக்கு, அதை நான் என்ன பண்ணுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ மூவி பார்ப்பேன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் யாராவது வருவாங்க அவங்களுக்கு வந்து மூவி கொடுப்பேன், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆஃபீஸ் ஒர்க் வந்து பண்ணுவேன். என்னோட பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நெட்ஒர்க் கனெக்ஷன் யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஸ்மாட் வந்து பார்த்தீங்கன்னா 200% வருது. ஸோ இது சின்ன சின்ன முதலே சொன்ன மாதிரி சின்ன சின்ன வைரஸ் ஃபைல்லாம் வந்து பண்ண கண்டுபிடிச்சி சூப்பராக வந்து கிளியர் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாட் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து பண்ணால் கொஞ்சம் ஹெவியாக வந்து யூஸ் பண்ணுவேன், நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவேன், நிறைய இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுவேன், அப்போ ஃப்ரெண்டு கிட்ட நிறைய ஃபைல் இம்போர்ட் பண்ணுவேன், அதெல்லாம் என்ன பண்ணுறது எனக்கே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்மாட் வந்து பண்ண ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாதுன்னு சொல்றதை விட வந்து பாருங்க, நீங்கள் ஒரு செகண்டரி ப்ரொடக்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் மெயினான ஒரு ஆன்டிவைரஸ் வந்து போட்டு அதுக்கப்புறம் இதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தெரியும் யாருக்கு வந்து ஸ்மாட் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மாட் டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து எடுத்துருக்கோம், கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ நம்ம நோண்டி நோண்டி எல்லாம் ரொம்ப ரொம்ப யூனிக்காக வந்து எடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உண்மை, ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், நான் நம்புறேன், எனக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து நிறைய கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு அவுட் டு வீடியோஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து பண்ண கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகே நம்மளும் வந்து நிறையா இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நிறையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஆர்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற அப்படின்னு சேர்ந்துடும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.